na 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 na. Ta na, ta na 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 na. Ta na na ta na na. Ta na na ta na na. Ta na, ta na 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 na. Ta na, tarirare ta. பிந்துவோட மனசுக்குள்ள என்ன இருக்கு? அந்த ஞாபகம் என்ன? எங்க போறா? என்ன பண்றா பிந்து? முன்னாடி பிந்துவை காதலிச்ச ராகேஷ், பிந்துவோட பர்த்டே நாளன்று உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல் பிந்து அப்படின்னு கேட்டப்போ பிந்து சொல்லுவா, ராக்கி எனக்கு எதுவுமே வேண்டாம், நீதானே எனக்கு பெரிய கிஃப்ட். ஏதாவது தரணும்னு நினைச்சா யாராவது ஏழை குடும்பத்துக்கு, அநாத ஆசிரமத்துக்கு, இல்லைனா முதியவர் இல்லத்துக்கு வேண்டிய கொஞ்சம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றான். அவ்வளவு மனிதாபிமானம் கொண்ட மேன்மையான பூவு பிந்து. இத கேட்ட ராகேஷ், எவ்வளவு நல்ல மனசு பிந்து உனக்கு அப்படின்னு சொல்லி முதியவர் இல்லத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த முதியவர் இல்லத்தில் அநாதை குழந்தைகளும் இருப்பாங்க. அங்க வந்த காதலர்கள் இருவரும் பசங்களுக்கு இனிப்பை கொடுக்கறாங்க. ராகேஷ் ஆசிரமத்தின் மேனேஜரான நரசிம்மையாவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து இத உபயோகப்படுத்திக்கங்க. இத பார்த்த பிந்து ரொம்ப சந்தோஷப்படுவா. இதே நேரத்தில் அங்கே ஆசிரமத்தின் வெளியே இருவரும் உக்காந்து பிந்து சொல்லுவா, ராக்கி இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்டா. அதுக்கு ராகேஷ், என்னது அப்படின்னு ஆர்வத்துடன் கேட்டப்போ பிந்து தன்னுடைய கைமேல் இருக்கும் ஆர்பேயரின் பச்சைய காமிக்கிறா. இத பார்த்த ராகேஷுக்கு நிறைய சந்தோஷமாகும். கூடவே கொஞ்சம் கவலையோட பிந்து கிட்டே கேக்குறா, வீட்டுல முதலையே உன்னை கண்டா உங்க அம்மாவுக்கு ஆகாது, இத பார்த்தா வீட்டுல திட்டமாட்டாங்களா பிந்து அப்படின்னு கேக்குறா. அதுக்கு பிந்து சொல்லுவா, இல்ல ராக்கி, உன் பெயரோட முதல் எழுத்து ஆர், எங்க அப்பா ராமச்சந்திரா ஐயாரோட முதல் எழுத்து ஆர், அதனால தெரியாது விடு ராக்கி அப்படின்னு சொல்ற. இத கேட்ட ராகேஷ் சந்தோஷப்படுறான். இதெல்லாம் ஞாபகம் வந்து பிந்து மனசுக்குள்ள கவலைப்படுறான். இந்த நினைவுகள் நினைச்சு துக்கப்படுறான். பிந்து பாரமான அடி எடுத்து வச்சுக்கின்னு ஆசிரம கிட்ட வருவாள். இங்க ஏதாவது தங்கும் இடம் கிடைக்குமா என்று ஆசையோடு இந்த ஆசிரமத்தின் பொறுப்பை ஏற்று நடத்தும் மேனேஜர் நரசிம்மையா கிட்ட வருவாள். மேனேஜர் நரசிம்மையா கிட்ட பிந்து சொல்றா, சார் நான் ஒரு அநாத, தயவு செஞ்சு எனக்கு தங்கிறதுக்கு இடமும் ரெண்டு வேளை சாப்பாடும் தந்தா நீங்க சொன்ன வேலைய செஞ்சுக்கின்னு இங்க இருக்கிறேன் சார் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நின்னிருக்கிறா பிந்து. இத பார்த்து நரசிம்மையா, சரிம்மா, நீ முன்னாடி எப்போ இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறேன்னு தோணுது அப்படின்னு கேட்டப்போ பிந்து, ஒரு வாட்டி வந்து போயிருக்கிறேன் சார் அப்படின்னு சகஜமாக சொல்லுவான். ஆசிரமத்துல இரு, ஆனா இங்க இருக்கிறவங்களோட பொறுமையும் எல்லா வேலையும் செஞ்சுக்கணும் இரு. ஆசிரமத்தில் பிந்து அங்க இருக்க அநாத பசங்க, வயசானவங்க, அவங்களோட பாராமரிப்பு கவனிச்சுக்கிட்டு அவங்களோட கஷ்டம் சுகம் விசாரிச்சு அவங்களுக்கெல்லாம் தன்னுடைய பாட்டு நடனத்தின் மூலமாக சந்தோஷப்படுத்திக்கின்னு பசங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து எல்லா விதமான வேலையும் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறா. இப்படி இருக்கும்போது இந்த ஆசிரமத்துக்கு சரத்தோட வருகை. சரத் இந்த ஆசிரமத்துக்கு வருவது போவதுமாக சமூக கவலையை கவனிக்கிற அநாதைகள், உதவியற்றவர்கள், தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யும் மனிதாபிமான மனு கொண்ட ஒரு மனிதர். அடிக்கடி ஆசிரமத்துக்கு வந்து ஆசிரமத்தோட குறைகளெல்லாம் விசாரிச்சு தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்யும் ஆசிரமத்தின் கஷ்டம் சுகத்தில்
பங்கேற்று கொண்டிருப்பார். சரத் வந்த நேரத்திலெல்லாம் இந்த குழந்தை மனசு கொண்ட பிந்து அவள் ஆசிரமத்தின் மேலே வைத்திருக்கும் அன்பு, அவளோட நடத்தை, அவளின் செயல் பாட்டு, அங்கிருக்கும் பெரியவர்களோட பழகும் விதம், இதெல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறான். பிந்துவும் இந்த சரத்தோட உதவி குணம், மனிதாபிமானம், மரியாதை இதெல்லாத்தையும் பார்த்துக்கினே இருப்பா. சரத் வரும்போதெல்லாம் சகஜமான பேச்சுவார்த்தைகளுடன் ஒரு சின்ன பன்னகையும் இவர்களோட இருக்கும். இப்படியே பார்த்து பார்த்து சரத்துக்கு பிந்து மேல நல்ல அபிப்பிராயத்தோட விசேஷமான அபிப்பிராயம் ஆரம்பமாகும். இப்படியே வளரும் இந்த புதுவிதமான உணர்ச்சி மெல்ல மெல்ல காதலா மாறும். ஆனா பிந்து அந்த மாதிரியான உணர்ச்சிகளை வெளியப்படுத்தல. பிந்துவின் மேல் பரிபூர்ணமான காதலோட திருப்பத்திக்கும் மனசுக்குள்ளேயே உணர்ச்சிகளோட உலகத்திற்கும் சரத் தன்னுடைய மனதில் இருக்கும் காதலை பிந்து கிட்ட சொல்லிவிடலாம் என்று உறுதியாகிறான். அப்படின்னா சரத் மனதில் இருக்கும் காதலை பிந்துவுக்கு சொல்லுவானா? பிந்து சரத்தோட காதலுக்கு சம்மதம் சொல்லுவாளா?